சந்திக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற வேண்டுமாய் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு செபிப்போம். இந்த தூய பலியின் ஆசிரை பெற தடையாய் இருக்க நம் பாவங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியமான புனித மரியாவே, வாழ்ந்ததுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் அமரவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. முதல் வாசகம். ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலிருந்த வாசகம் அதிகாரம் 23, இறைத்திரு சொற்றொடர்கள் 1-4,
பத்தொன்பதிலிருந்து 24 ஒன்றிலிருந்து 8 மற்றும் 62 67 முடிய தொடக்க நூலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாரா 167 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கின்றேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்காக கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எப்ரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து முன்னிலைக்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டா என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வா என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டு நின்றும் நான் பிறந்த நாட்டில் நின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிபரப்பினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீர் போய் அங்கே என் மகனுக்கு பெண்கொள். உன்னோடு வர அப்பன் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையே பொயலா காய்ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரர், அவர் தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காடை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவர் ஈசாக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதில், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர், என்றென்று உள்ளது அவரது பேரன்பு. சொல்லுவோம். அவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எல்லாரும் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ள அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்,
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர்தம் புகழை யாரால் விளம்ப கூடும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நீதி நெறி காப்போ பேறு பெற்றோ எப்பொழுதும் நெறியதை செய்வோம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கோரும். ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். நீ தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்பொழுது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. Alleluia, 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 Alleluia. பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறான் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுது எனச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம்,
என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இருதய ஆண்டவருடைய அன்புக்கும் ஆறுதலுக்காகவும் அவருடைய இரக்கத்துக்காகவும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டவருடைய இரக்க பெருக்கு இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த இரக்கத்தை கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார். தன் இரக்க பெருக்கை தன் மக்களுக்கு கொடுத்து திடப்படுத்துவதில் இந்த ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல எத்தனையோ இரக்க பெருக்கின் காரியங்கள் நடந்திருக்கிறது. ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த இடம் தேவனுடைய பிரகாசமான ஜெபிக்கிற கூடாரமாக மாறியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த திருப்பணிகளை இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஒன்றுமில்லாத சூழ்நிலை தான். ஆனால் கடவுள் இந்த திருப்பணிகளை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்த காலங்களிலாம் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஒன்றுமில்லாமை என்ற ஒரு சூழ்நிலையே இல்லாதவாறு இந்த இடம் எழும்பியிருக்கிறது. தேவ கூடாரம் மகிமையாய் அது ஜொலிக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனவே நண்பருக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, ஒன்றும் இல்லை, நாளைய காரியத்துக்கு ஒன்றுமில்லை, நாளைய பிழப்புக்கு ஒன்றுமில்லை, ஏன் நாளை உண்பதற்கு வழி இல்லை என்ற மனநிலையோடு நிறைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் என்ற பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றுமில்லாமையில்தான் நான் என்னுடைய எழுப்புதலை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். நோயுற்றிருக்கிறவர்களுக்குத்தான் நான் என்று சொல்கிறார். ஆமேன். பாவிகளுக்காகத்தான் வந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே அப்படி சொல்லுகிற ஆண்டவர் மட்டிலே நமக்கிடையே இருக்கக்கூடிய விசுவாச புரிதல் என்னவென்றால், அப்படியே ஒவ்வொரு திருத்தலமாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். முதல் வாரம் தொடங்குனுச்சுன்னா முதல் சனிக்கிழமை அச்சரப்பாக்கம் இப்படி வந்தேன். ஒவ்வொரு திருத்தலமா வந்து நேற்று கிண்டி குழந்தைகளோட முடிஞ்சது. இன்னைக்கு இங்க நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த ஜூலை மாத வாக்குறுதியை ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட பொழுது அந்த வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதினா, செக்கரியா புத்தகத்துல 4:6 சொல்லப்பட்ட வாக்குறுதி. வாக்குறுதிகளை பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து கொள்ளுகிற வாக்குறுதிகள் அப்படியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். எந்த திருத்தலத்தில் அந்த விசேஷ நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும், எந்த ஊழியக்காரர் மூலமாகவும் கடந்து வரும், எந்த திருத்தலத்தில் அதிபர் மூலமாக குருக்கள் மூலமாக கடந்து வரும், அதுதான் அந்த மாதத்துக்கான வாக்குறுதி. அதை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை வைத்து கொண்டு ஜெபிச்சு நம்பிக்கையாய் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் நம்பிக்கைக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். செக்கரியா புத்தகம் 4:6
ஆறு வாசிங்க யாராவது. பாருங்களே, செருபாவேல், செருபாவேல், நெகேமியா சமகாலத்தவர்கள். ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக நெகேமியா முயற்சி பண்ணுகிறார். இவர் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய செருபாவேல். ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், செருபாவேல், உன் ஆற்றலால் அல்ல, உன் வலிமையால் அல்ல, என்னால், என் ஆற்றலால், என் ஆவியால் நீ செய்து முடிக்க முடியும் என்று சொல்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில் உங்க ஆற்றலை பயன்படுத்தி பல காரியங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம், முடியாமல் போயிருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் இப்ப இந்த மாதத்தில் ஒரு சரியான வாக்கு கொடுக்கிறார். உன் ஆற்றலை நீ நம்பியது போதும், நீ செய்த முயற்சிகள் போதும். இப்ப என்னட்ட விட்டுரு, என் ஆற்றலால், என் வலிமையால், என் ஆவியால், என்னால் உனக்கு அதை செய்து கொடுக்க முடியும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்பி கைதட்டுங்க எல்லாருமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாட் யுவர் மைட்டி ஆர் பவர், இன்ஸ்டெட் காட்ஸ் மைட்டி அண்ட் பவர், எவ்ரிதிங் வில் பி பாசிபிள். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய ஆற்றலால், கடவுளுடைய வலிமையால் எல்லாமே முடியும், எல்லாம் நடக்கும், எனக்கான காரியம் நடக்கும். இம்மட்டும் சோர்ந்து போயிட்டீங்களா? நேற்று வர சோர்ந்து போய் என்னடா பண்ணலாம், போவோம் இறுதி ஆண்டவர் ஆலயத்துக்காவது போயிட்டு வரணும் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போறேன், திடம் கொள். பிரைஸ் தி லார்ட். நான் செய்ய போறேன், நம்பிக்கையாரு. ஆமேன். நான் முடித்து கொடுப்பேன். ஆமேன். அப்ப ஆண்டவர் திருவுளம் பற்றுதான் சரியானதா இருக்கும். இந்த நம்பிக்கையில பலன் பாருங்க. நான் இந்த தவக்காலத்துல வண்ணாரப்பேட்டையில ஒரு மூணு நாள் தியானம் கொடுத்தேன். காசிமேடுலேருந்து ஒரு அம்மா தன் இளம் வாலிப பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு தெரியும், அவங்க குடும்பத்தை தெரியும். என்னம்மான்னு கேட்டேன். 21 வயசாச்சு ஃபாதர், என்ன பிள்ளைக்கு பூ பெய்த மாட்டாம இருக்கிறா, பூ பெய்தல, மாதவிடாயில் வல்ல, நாட் அட்டைனிங் பூப்பற்றி என்று சொல்லி மாலை மாலைய அழுகிறார். இது இப்படி இந்த பிள்ளை இப்படி இருக்கிற பார்த்து என் கணவர் உடஞ்சு போயிருக்கிறார் ஃபாதர். வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியல, யாருக்கு இது தெரியாது. எல்லாம் இயல்பா இருக்குன்னு அக்கம் பக்கம் சொந்த பந்தெல்லாம் நினைக்கிறாங்க, எனக்கும் என் கணவருக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அழுதாங்க. அம்மா, நீங்கள் முத நாள் தியானத்துக்கு வந்துட்டீங்க, இது ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது காரியம், செஞ்சு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். 21 வயதில் இது நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் தான். தாய் தந்த முடியாது. காலேஜ் தேர்ட் இயர் படிக்குது அந்த பிள்ளை, கல்லூரியில் 3வது ஆண்டு. முடிஞ்சிச்சுன்னா கல்யாணம் வைக்கணும். இன்னும் பிள்ளைக்கு அந்த சரியான காரியம் நடக்கலைங்கிற ஒரு ஆதங்கம், அழுகை அங்கலாய் போட வந்தாங்க, உடஞ்சி போயிருந்தாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் பங்கேறுங்க, ஆண்டவர் செஞ்சு கொடுப்பார்னு சொன்னேன். முடிஞ்சவனே, முத நாள் தியானம் முடிஞ்சவனே எண்ணெயை மந்திரிச்சு கொடுத்தேன். வயிற்றில் தேய்ச்சிக்க ஒரு சின்ன ஜெபம் மட்டும் சொல்ல, ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்கல அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அந்த இளம் வாலிபப்பில் நம்பிக்கையோடு சொல்லிட்டு 3 நாள் தியானத்துக்கு வந்தாங்க. பாருங்களே, 3வது நாள் தியானத்துக்கு அவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்று இரவே அந்த பிள்ளை பூ பெய்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப 21 வயசுல பார்க்காத மருத்துவ ட்ரீட்மெண்ட், சிகிச்சை இல்லை. போய் ஒவ்வொரு இடமா பார்த்திருக்கிறார்கள். சித்த வைத்தியம் தொடங்கி ஆங்கில மெடிசின் வரையும் சாப்பிட்டுச்சு அந்த பிள்ளை, நடக்கல. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் செக்கரியான் 4 ஆளுல சொல்லுகிறார், பாருங்களே, உன் ஆற்றலால், உன் சக்தியால், உன் வலிமையால் நடக்காததை கடவுளாகிய நான் இப்ப செய்ய போகிறேன் சொல்றார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை உங்க மத்தியில. நான் பாருங்களேன், ஒரு சில நேரத்துல தியான நாட்களை வாக்கு கொடுப்பேன், 3 நாள்ல நடந்துரும், 2 நாள்ல. இதுக்காக தேவன்ட்டு அதிகாலை 3 மணியில உட்கார்ந்து அந்த நபரை சொல்லி நான் செபிப்பேன். ஆனால் அந்த சொல்லி செபிக்கிற பட்சத்துல
ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நிறைவு செய்திருக்கிறார். ஆமென். நீங்க வைராக்கியமா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் ஆற்றலால் அல்ல, என் வலிமையால் அல்ல, உங்களால முடியும்னு நான் நம்புறேன்னு சொல்லி இந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க. பெரிய காரியங்களை எல்லா தந்தைமாரும் பெறுவார்கள். பிரைஸலால் தாய்மார்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஆமென். இளம வாலிப பிள்ளைகள் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆற்றலால் அல்ல, என் சக்தியால் அல்ல, உம்மால் எல்லாம் செய்ய முடியும், நான் நம்புகிறேன். கைதட்டி நன்றி சொல்லிருங்க. அன்புக்குரியவர்கள், அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நீர் கடவுள், நீர் இரட்சகர், உம்மையே நம்புகிறேன். ஊழி ஊழி காலமாக நான் உன்னை நம்புகிறேன். உம்மை தவிர எனக்கு அடைக்கலம், ஆறுதல், தேறுதல், புகலிடம் எனக்கு இல்லை. என் கண்மலை என் ஆண்டவர் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் நெருக்கத்திலே என் துணையா நீரே, என் ஒடுக்குதலை நீர் மாற்றினீரே, என் தகப்பனே, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே. இந்த ஆண்டவர் நம்ம மறக்கலை, நம்ம கைவிடலை, நம்ம தூக்கி சுமக்கிறவர். எனவே எந்த பிள்ளைகள் வந்தீங்கனாலும் நீங்கள் அவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கையில் பலனற்று போகாதீங்க, நம்பிக்கையில் எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். நான் பார்க்குறேன் இந்த இறை வார்த்தையை சொல்கிறப்பவே அப்படியே சேலத்துணி எடுத்து நிறைய பிள்ளைகள் கண்ணீரை துடைக்கிறீங்க. அந்தளவுக்கு உங்கள் காயங்கள், உங்கள் வேதனைகள், உங்களுக்கான வரவுகள் இல்லாமையினால் கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. எடுத்த முயற்சிகளெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டு உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத எதிரிகள், அவர்கள் கூக்குரலிடுவதை கண்டு உடைந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை எண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவற்றை அவர் ஆசீராக மாற்றி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கண்ணீர் வடிப்பிச்சிங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கான கைமாறை செய்வார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஆமேன். பாருங்களே, திருப்பாடல் 56ல் தாவீதரசர் சொல்லுகிறார், என் துன்பங்களை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். திருப்பாடல் 56:8 சொல்லுகிறார், என் கடவுளே, என் துன்பங்களை எல்லாம் நீ அறிந்திருக்கிறீர். என் தோற்பை உன் தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறேன். Praise the Lord. என்ன கடவுள், எப்படிப்பட்ட கடவுள் பாருங்களேன். நீங்க அழுத கண்ணீர் விரையும் போகல, ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறாராம். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க கண்ணீரெல்லாம் குறிப்பேட்டுல உடனே எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். இந்த நாள்ல இந்த காரியத்தை நிமித்தம், இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த போராட்டத்தை நிமித்தம் இந்த பிள்ளை கண்ணீர் விட்டதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த கண்ணீர், எழுதப்பட்ட கண்ணீரின் ஆட்களை ஆண்டவர் மீண்டுமாக இரட்டிப்பு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக மாற்றி தருவார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஆண்டவர் செய்வதற்காகத்தான் இங்க முள்ளு முதல் பிரசனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, நீர் ஆண்டவர், நீர் இரட்சகர், நீர் என் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களே, நான் மே மாதத்துல அந்த முதல் வாரங்களில் சிங்கப்பூர் தேசத்தில் தியானம் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த தியானத்துக்கு கொடுக்குற நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்தது. ஒரு கண் திடீரென அப்படி மூடி விடுச்சு. இயல்பாக தான் பிறந்திருக்க, நல்லா பார்த்துருக்கிறான், திடீரென்று கண் மூடிடுச்சு. ஒரு சைடு மட்டும்தான் திறந்துருக்கிறது. பாருங்களே, தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. நான் பாருங்களே, ஒன்றும் செய்யலை. ஆண்டவுடைய பிரசன்னத்தில்
அந்த குழந்தையினுடைய கண்ணில் இதே திருச்சிலுவையை வச்சு நான் செபிச்சேன். செபிச்ச மாத்திரத்தில் அன்புக்குரியவர்களே, அந்த கண் விழி மூடி இருந்த அறை விழி இம்மிடியட்டாகவே திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சமாதானம் மூடப்பட்டிருக்கிறதா? உங்கள் சந்தோஷம் மூடப்பட்டிருக்கிறா? தொழில் மூடப்பட்டிருக்கிறதா? வரவேண்டிய வரவுகள் மூடப்பட்டிருக்கிறதா? வீடு கட்ட முடியாம மூடப்பட்டிருக்கிறதா? வசதி வாய்ப்புகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் எளிதாக திறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அடைப்பட்ட வாசஸ்தலங்களை திறந்து விட போகிறார். பிரைஸ் தி லார்ட். அடைப்பட்ட ஆசீர்வாதங்களை திறந்து விட போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென், 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 ஹல்லேலூயா. இப்ப என்னன்னா, இந்த வாக்குறுதிகளை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அழக, அதெல்லாம் அங்கே தான் சாத்தியம், உனக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. நீ என்ன நல்லவனா? நீ யோக்கியமா? உனக்கு செய்வாரா? நல்லவனாக இருந்தால் தான் செய்வார் என்று சொல்லி தூண்டுவான் அழக. ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, பாவிகளை தேடி தான் வந்தேன். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்மளுக்குள்ள என்னென்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குறான். நீ பாவி, நீ கோயிலுக்கே வர்றதில்ல, நீ திவியனருக்குன்னே உட்கொள்கிறதில்ல, உனக்கும் கடவுளுக்கு சம்மதமே இல்லை, உனக்கு எப்படி செய்வார் அல்ல. அன்புக்குரியவர்களே, நீங்க எந்த தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த ஆண்டவர் உங்களை அணைக்க வல்லவர். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தூரமா இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வந்தார், காணாமல் போன பிள்ளைகளுக்காக வந்தார் அந்த கடவுள். எனவே நீங்க ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என் செயல்கள் நிமித்தம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் செஞ்ச அக்கிரமத்தை நிமித்தம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைக்க வேண்டாம். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நீனும் மீட்படையனு, நீனும் தான் படைத்த ஆசீர்வாதங்களை நல்லா அனுபவிக்கணும் என்ற ஏக்கம் உள்ளவர் தான் நம் ஆண்டவர். ப்ரைஸ் தி லார்ட். அதனால நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஃபாதர் எனக்கெல்லாம் அது நடக்காது ஃபாதர், நான் அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கேன் ஃபாதர், நான் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன். அன்புக்குரியவர்களே, அது இல்லை, இந்த ஒரு ஆண்டவர் மட்டும்தான் இந்த விஷயத்தில் இரக்கத்தோடு இருக்கிறார். பாவிகளுக்கும் தன் திருச்சபையில், தன் திரு ஆலயத்தில் இடம் உண்டு. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். உனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், இனி நல்லா இருப்பேன் என்று சொல்லி நீ அவர் நம்பிக்கையில் பலன் பெறன பிள்ளைகளாக உங்களை மாற்றணும். ஒன்று மட்டும் அன்புக்குரியவர்களை, இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கடவுளாக அறிந்தும் தெரிந்த பிறகும் கூட நம்ம வெளியே உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் நண்பர்கள்ட்ட வேணால் நீங்கள் உங்களை நியாயாஸ்தர் மாதிரிக்க காட்டிக்கலாம், தேவன்கிட்ட வந்தீங்கன்னா தாழ்ச்சியோடு நில்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். உங்களை அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. ஆமென். உங்களை மறைக்காதீங்க, திற போட்டு ஆண்டவர்கிட்ட மறைக்காதீங்க. திருப்பாட 139 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீ, அமர்வது எழுவதை தெரிந்திருந்தீ, என் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவனே, என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவனே. ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் உங்கள் நினைவை அறிந்தவர், சிந்தைகளை அறிந்தவர், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை அறிந்த தேவன். எனவே அவர்கிட்ட வந்துட்டாங்கன்னா நீங்க உங்களை அப்படியே உடைச்சிடணும், உங்களை அப்படியே சரணாகதி ஆக்கிறேன், இருக்கிற நிலைமையை சொல்லிடணும். உங்களை அவரிடம் திற போட்டு மறைக்காதீங்க. மறைக்கிறப்பதான் ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். தேடி வந்த தேடல்ல நமக்கு ஒரு பலன் இல்லாம போகிறது. அவர்கிட்ட வந்தாலே நான் இந்த நிலையில் தான் இருக்கிறேன் என்று எந்த விசுவாசி நம்பிக்கையாளர் ஒரு நபர் நிற்கிறாரோ அவங்க மட்டும் ஆண்டவர் தன் இரக்கத்தை காட்டுகிறார். ப்ரைஸ் தி லார்ட். மனித இயல்பு என்னன்னு கேளுங்களே, நம்மளை நியாயப்படுத்தினா சரிதான், நான் யோக்கியந்தான், உன் குடும்பம் அடி, உன் அப்பனா பேச சொல்லும், அங்கே வேணா உங்க தும்ர காமிச்சுக்குங்க, தேவன்கிட்ட வந்து தாழ்ச்சியா நில்லுங்க. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறை பற்றாளர்கள் தேவன் முன்னால தாழ்ச்சியாக நின்றுதான் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களே, ஆபிரகாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிதலோட ஆட்சியோட ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வாரம் முழுவதும் வாசகம் அதுதான். அதனால ஆபிரகாம் சந்ததியை
ஆண்டவர் பழகி பெருக செய்கிறார். ஹலெலூயா, ஹலெலூயா, ஆமென். எனவே அந்த ஒரு மனநிலை நமக்குள்ளே வரணும். ஆண்டவர் முன்னால என்னை முழுமையாய் சரணாகதியாக மாற்றுவதுதான் இறைபற்றாளருடைய முழு மனநிலை. இதுல ரிசர்வேஷன் வைக்க கூடாது. பாத்தீங்கன்னா பாவ சங்கீதத்துக்கு போனோம்னா ஒரு சில நேரத்துல சொல்றத சொல்லாம மறைச்சிட்டு வருவோம் பாருங்க. அதுதான் செய்யக்கூடாது. நாம் ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அப்படியே நம்மை முழுவதுமாக சரணாகதி ஆக்கணும். அந்த சரணாகதியில் தான் கடவுள் செயலாற்ற நாம் அனுமதிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எனவே இந்த மனநிலையை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளணும். பாருங்களே, தொடக்க நூல் 18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தொடக்க நூல் 18 வாசிங்க. 11வது இறைவாக்கு. ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். எனவே சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. சாரா தமக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், இனிமையா எங்களுக்கு இன்பம் ஒரு குழந்தை என்று அப்படியே சிரிக்கிறார். கடவுள் சொல்றாரு சாராவுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்றாரு. சாரா சிரிச்சு அதை ஏதை சதிகாரமா நினைக்கிறான். இதெல்லாம் நடக்குமா? அழகை செய்கிற வேலை. நான் இப்போ பீடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன்னா அதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா என்று அப்படியே நம்ம எண்ணத்தை, நம்பிக்கையை உடைக்கிற அழகை செயலாற்றுவான். சாராவுக்கு உடனே அழகை உள்ள போய், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ ரெண்டு பேரும் வயது முதிர்ந்தவங்க. சாரா அப்படியே சிரிச்சு இதெல்லாம் நடக்காது என்று சொல்லுகிறார். அப்பதான் ஆபிரகாமிட்ட கடவுள் சொல்லுகிறார், ஆபிரகாம், நீ வயது முதிர்ந்தவனாக இருந்தும் உண்மையில் உனக்கு பிள்ளை பிறக்கும். ஆண்டவரால் நிகழாதது ஒன்றுமில்லை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் ஒன்று துலுக்கா நற்செய்தியில முதல் அதிகாரம் 37 கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று தாய் மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். என் ஆற்றலால் அல்ல, என் சக்தியால் வலிமையால் அல்ல, என் கடவுளால் எனக்கு நிகழும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த வாக்குறுதியை பலனா பிடிச்சுக்குங்க. இந்த நாளில் இந்த வாக்குறுதியை சொல்லி உங்க நம்பிக்கையை பலப்படுத்திட்டு போங்க. இந்த வார்த்தைக்கு எதிராக எந்த சிந்தைகளும் எந்த அவ நம்பிக்கைகளும் எழும்பாத அளவுக்கு நீங்க உறுதியாயிருங்கள். அடுத்த மாதத்துல நிறைய பிள்ளைகள் வந்து இங்க சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் தன் காரியத்தை உங்களுக்காக செய்து கொடுப்பார். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, நீர் ஆண்டவர், நீர் இரட்சகர், நீர் என் கடவுள், உமை நம்புகிறேன், உமை நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவிடும் கிருபை இது. ப்ரைஸ் தி லார்ட். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கிடும் கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத தேவ கிருபையே. ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், அன்பு ஒருபோதும் மாறாதது, மறையாதது. ஹல்லேலூயா. எனவே இந்த நம்பிக்கையில நீங்க பலன் பெறணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு நலன்கள் செய்வார், என்னை நடத்தி செல்வார், என் பிரச்சனைகளுக்கு முடிவு வைப்பார், என் பிரச்சனைகளை அப்படியே மாற்றுவார் என்று நீங்கள் நிற்கணும். ஆனா அந்த இறைப்பற்றில குறைஞ்சிங்க, நம்பிக்கையில குறைஞ்சிங்கன்னா, அன்புக்குரியவர்களே, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் தோல்வி தோல்வி தான் வரும். சாலமோனின் ஞான நூல் 4வது அதிகாரத்தை அருங்களை எல்லாரது. சாலமோனின் ஞான நூல் 4வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, 3வது இறைவாக்கிலிருந்து, இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அந்த பிள்ளைகள் தளிர்க்க மாட்டார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் இறைபற்று இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பிள்ளைகளை வச்சிருந்தாலும்
அந்த பிள்ளைகள் தளிப்பார்கள், செழிப்பார்கள், அவங்க நல்லா இருப்பாங்க. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இறை பற்று இல்லைனா நீ ஒரு பிள்ளை வச்சிருந்தா கூட அந்த பிள்ளைய கரைச்சத்தை கஷ்டப்படுவ. இறை பற்று தான் எத்தனை பிள்ளை வைத்திருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் நீ நலன் செய்து நீ நிறைவோட செய்து அவமானப்படாத அளவுக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்களே, இறை பற்று இல்லாதவருடைய மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இங்க பாத்தீங்கன்னா ஆழமாய் வேரூன்றி இருக்காது. அன்பு ஆழமா இருக்காது, சமாதானம் ஆழமா இருக்காது, வளர்ச்சி ஆழமா இருக்காது. அவங்க உறுதியற்ற ஒரு மன வாழ்க்கை வாழ்வாங்க. பிரைஸ் தி லார்ட். இறை பற்று இருக்கிற குடும்பங்கள் தான், மன வாழ்க்கை தான், திருமண வாழ்க்கை தான் சாங்கா இருக்கும். இல்லைனா ஆழம் இல்லாமல் உங்களுடைய அன்பு வற்றி போகும். எனவே இறை பற்று கணவன் மனைவியுடைய அன்பை ஆழப்படுத்தும், குடும்பத்தில் சமாதானத்தை ஆழப்படுத்தும், பொருளாதாரத்தை ஆழப்படுத்தும், வசதி வாய்ப்புகளை ஆழப்படுத்தும். இறை பற்று நம்பிக்கை, faith is more important. Praise the Lord. அதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்க நினைக்கிறீங்க இறை பற்று இல்லாதவர்கள் சிறிது காலம் கிளை விட்டு அப்படி செழிக்கிறது போல தெரியும். ஆண்டவுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். இறை பற்று இல்லாதவர் சொல்றேன் பாத்தீங்களா, கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான், அக்கிரம அநியாயம் பண்றான், அவன் தான் நல்லா இருக்கிறான், நம்ம என்ன எப்போதும் கோயிலுக்கு குளம்னு தெரியறோம், அக்கிரம அநியாயம் என் குடும்பம் ஒன்றும் பண்ணதில்லை, ஆனா கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க. இங்க ஆண்டவர் வாக்கு பாருங்களேன், இறை பற்று இல்லாதவர் சிறிது காலம் கிளை விட்டு செழிப்பார், கொஞ்ச நாள்ல உறுதியற்றவர்களா மாறுவாங்க, காற்றினால் அலக்கழிக்கப்படுவார்கள். காற்று கொஞ்சம் பிரச்சனை மோதனுச்சுன்னா வேரோடு களைந்தெறியப்படுவார்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க இறை பற்றோடு இவ்வளவு பிள்ளைய வந்திருக்கிறீங்க. இறை பற்றில்லாதவர்கள் சிறுக சிறுக வேரோடு அவங்க பிடுங்கி எறியப்படுவார்கள். நீங்க இறை பற்றோடு இருந்தீங்கன்னா காற்று மெதுவா வீசினா கூட பிரச்சனை, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சீற்றமா ஆழமான பிரச்சனை உங்களை தாக்குனா கூட நீங்கள் பெயர்த்து எடுக்கப்பட மாட்டீர்கள். உங்களை பிடுங்கி எறிய யாராலும் முடியாது. நீங்க ஊன்றி எழும்புவீர்கள், செழிப்பீர்கள், தளிப்பீர்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனால அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கடைசியில பாருங்களேன், இறை பற்றோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கிளைகள் தந்து வளர்ந்து வளர்ச்சி அடைந்து நல்ல கனி தந்து அந்த கனி பறிச்சு சாப்பிடுகிற அளவுக்கு அவை சுவையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இறை பற்றோடு இருந்தீங்கன்னா கடைசியில நீங்க பழுத்த பழமா எல்லாரும் உட்கொள்ளுகிற அளவுக்கு, எல்லாரும் உங்களுக்கு சார்பாக திரும்புகிற அளவுக்கு உங்கள் தாளந்தை பெருக்கி வசதி வாய்ப்புகளை பெருக்கி உங்களை கொடுக்கிறவராய் ஆண்டவர் மாற்றி காமிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விட்டுறாதீங்க. இந்த ஊழிய பாதையில ஏறக்குறைய 15 வருஷமா கடந்து போயிட்டு இருக்கிறேன். பாருங்களே, ஆண்டவர் அப்படியே நிமிர்த்துகிறார், உயர்த்துகிறார், ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஏன்னா ஒரே காரணம், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள நம்புற நம்பிக்கையில ஒருபோதும் குறையாத இந்த அனுபவம் தான் மாற்றுகிறது. அதே அனுபவத்தை உங்க வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சிறப்பான காரியங்களை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீர் ஆண்டவர், உமை நம்புகிறேன். அப்படி எழுந்துறீங்க, எல்லாருமே எழுந்துறீங்க, ஒரு நிமிடம் எழுந்துறீங்கள். இந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி செக்கரியா 4:6. எல்லாரும் சொல்லுங்க, செக்கரியா 4:6 மனதில் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஆற்றலால் அல்ல, உங்கள் சக்தியால் அல்ல, ஆண்டவரால் எனக்கு எல்லாம் நிகழும். ஆமென். அதுதான் வாக்குறுதி. ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுவோமா? கரம் உயர்த்தி சொல்லுங்க, கரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆற்றலால் அல்ல, என் சக்தியால் அல்ல, என் ஆற்றலாலும் வலிமையாலும் அல்ல, உம்மால் எல்லாம் கூடும்.
உமால் எல்லாம் கூடும். எசேக்கியேல் புத்தகத்துல என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு என்ன 37 அதிகாரத்துல அவர் கொடுக்கிற வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதி என்றால், உலர்ந்த எலும்புகளை கூட உயிர் பெற்ற எழச் செய்யக்கூடிய அதிசயம் சண்ணக்கூடிய கடவுள் நம் கடவுள். ஆமென். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உள்ளர்ந்து போயிருக்கிற எலும்புகளில் சதையை உறுப்புகளை உயிரை வைத்து அவற்றுக்கு இறைவாக்கு உரைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். உலர்ந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவர். கரம் உயர்த்தி கண்களை மூடிக்கொள்ளுங்க. இதோ உங்களை சரணாகதி ஆக்குங்க. ஆண்டவரே, உன் பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உலர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகள் அவரது ஆற்றலும் சக்தியுமாக நீர் இருப்பதற்காய் நன்றி நன்றி தகப்படும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். அப்படியே கரங்கள் உயர்த்தி ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அப்படியே கரங்கள் உயர்த்தி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாகவே அப்படியே கரங்கள் அசைத்து அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இப்ப அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உண்டாகட்டும் உம் சிந்தை உருவாகட்டும். அப்படியே கரம் உயர்த்தி எல்லாரும் நரம்புகள் உண்டாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லாரும் சொல்லுங்க இப்ப அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அப்படியே கரங்கள் உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வாக்குறுதிக்காக நன்றி அப்பா. என் பிள்ளைகள் தங்கள் முயற்சியால் தங்கள் வலிமையால் ஆற்றலால் இம்மட்டுமாக செய்ய முயன்ற காரியங்களில ஆண்டவரே ஒரு பலன் கிடைக்காத சூழ்நிலையில உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். நீர் செய்து முடிப்பீர் நீர் செய்து கொடுப்பீர் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களை நிரப்புங்கப்பா, கரங்களை பலப்படுத்துங்கப்பா, செய்கிற காரியங்களை துலங்க செய்யப்பா. இதோ அக்கினி பயமான ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள்ள உயிருள்ள ஆவியானவராய் எழும்புவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள உடைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே, காயப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒன்றும் இல்லாமையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையில இயேசுவே நீர் காரியங்களை செய்ய வல்லவர், உருவாக்க வல்லவர், நீர் கொடுக்க வல்லவர் என்ன நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதங்களும் அருள் வரங்களும் ஆவியின் கொடைகளும் என் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். இயேசுவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே எங்கள் ஆற்றலானவர், சக்தியானவர், புகலிடமானவர் என்ன நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் இதோ ஆண்டவரே பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்களாக, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. இழப்புகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் அந்த இழப்பு அவர்களுக்கு ஆதாயமாய் மாற வேண்டுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. தோல்விகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாட்கள் ஆரம்பமாவதாக. இயேசுவே, நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர், நீரே என் கடவுள் என்ற விசுவாசத்தோடு என் பிள்ளைகளுடைய எண்ணங்களை இயக்கங்களை சிந்தைகளை ஆண்டவரே ஜபங்களை உன் பலிப்பிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் திடப்படுத்தும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்.
பிரைஸ் யூ லார்ட். ஆண்டவர் இந்த நாள் வாயிலாக, இந்த பலி வாயிலாகவே உங்களுக்கு எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். எல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோம் உம் பரம்பொருளே உம் திருவடியில், நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில், உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கு. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கு. தந்தையே தயவுடனேற்றிடுவாய், தந்தையே தயவுடனேற்றிடுவாய், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தருகின்றோம், தருகின்றோம். அன்புமிக்கோரே, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாயி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மானோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றியே கூறுவோம். அது தகுதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் திருவருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியை முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மல்லகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சல்லா உன்னதங்களிலே ஓ சல்லா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசே பேச்சவரே உன்னதங்களிலே ஓ சல்லா உன்னதங்களிலே ஓ சல்லா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்த்தியையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். ஆண்டவரே இன்றைய பலியை ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள், இந்த பலியிலே பங்கேற்கிற ஒவ்வொரு நபர் எல்லாரையும் உம்முடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி அவர்கள் நினைத்த காரியங்களை நீரே செய்து கொடுக்க இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தீழ் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொலி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள் புனிதர்கள் மறைசாட்சிகளோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோ. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெருங்க, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசு ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தளவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர், இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பயந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையோ. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இறக்கவையோ. உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ள போகிற உம் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவிரக்கத்தினால் உடல் உள்ள ஆன்மாவை காத்துடும் மறுமருந்த அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனை, நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல் இவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. வாழ்வின் உருவாக அது வாழ் மட்டும் உயர்ந்தாக,
இயேசுவின் பொங்கி வழிகிற அளவு கடந்த இரக்கம் கருணை அன்பு தயவு தாராளம் மன்னிப்பு ஆகிய மாபெரும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய இதயத்தை நிரப்பி நாம் ஆசீர்வாதமாக இருக்க சேர்ந்து கொண்டாடுவோம். இயேசுவின் அன்பான திரு இதயமே, என்னை மொக்க புகடுக்கின்றேன், நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் மொக்க நன்றி கூறுகின்றேன். முத்திருக்கரங்களால் முது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாரனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, அன்பான பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரும் தாரும், உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் துறை இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி ஏறலும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்திரலும். என் பிரச்சனைகளில் நல்ல தேர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் முதாசிரால் நிரப்பும். இயேசுவின் திருமே, முது பெயர் எங்கெங்கு ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் முத அன்புதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திருமே, இயேசுவின் மதுரமான திரு இருதயமே,
இயேசுவின் மதுரமான திருஇருதயமே. கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரி இயேசு நண்பர்களே, மீண்டுமாக இந்த துறை சார்பகங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக ஜபிக்கின்றோம். தூய திருஇருதயனுடைய ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் இன்றும் என்றென்றும் எப்பொழுதும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க உங்களுக்காக ஜபிக்கின்றோம். அன்பாந்தவர்களே, தொடர்ச்சியாக இப்பொழுது நற்கரணை குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். அது பிறகு மீண்டுமாக பிற்பகல் 3 மணிக்கு இறை இறக்கத்தின் ஜபமாலை ஜபிக்கப்படும். அதற்கு பிறகு 3:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு தமிழில் நற்கண்ணை குணமளிக்கும் சிறப்பு ஆராதனை வழிபாடும் ஆண்டுடைய 5 காய வழிபாடும் நடைபெறும். அது பிறகு முடிந்த பிறகு கடைசியாக 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். திருப்பலியுடைய இறுதியிலே திரிய தேர்பவனியானது நம்முடைய ஆலயத்தை சுற்றி வரும். ஆகவே இந்த நிகழ்வுகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் இதில் பங்கெடுப்பதற்கு இந்த நாளில் உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நம்முடைய திருத்தலத்தில் இருக்கின்ற ஒரு சில காரியங்களை நினைவில் கொண்டு கொள்வோம். 1, ஜப உதவிக்காக நம்முடைய கேட்டகரி ஹாலில் அந்த 1வது மாடியில் சகோதரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஜப உதவி தேவைப்படுவோர், உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் தேவைப்படுவோர், அவர்களை சென்று அவர்களோடு இந்த ஜப உதவி பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று தந்தையவர்கள் காலையிலிருந்து பாவம் சங்கீதனம் கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே பாவம் சங்கீதனம் செய்ய விரும்புகிற சகோதர சகோதரிகள், ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கிற பாவம் சங்கீதத்தோடையிலே தந்தையவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆகவே பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டுமாக நம்முடைய சிற்றாலயம் ஜெபிப்பதற்காக எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது. நற்கண்ணை சிற்றாலயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஜபத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய பக்தி பொருட்கள் விற்பனை செய்கின்ற இடங்கள், நம்முடைய பக்தி பொருட்களை நாம் பயன்படுத்துவதற்கும் ஆலயத்தில் காணிக்கையாக கொடுப்பதற்குமாக பக்தி பொருட்களுடைய விற்பனை நிலையம் இருக்கிறது. ஆக இவைகளை பயன்படுத்தி ஆசை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இந்த நாளிலே நம்முடைய வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறவர் அருத்தந்தை ஆரோன் அவர்கள், நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த குருவானவர். ஆகவே தந்தையவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இங்கே இருந்து இதை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தையவருடைய பணி சிறக்க, குறிப்பாக ஒரு புதிய ஒரு பணி அவருக்காக மறை மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பணி பொறுப்பை இன்னும் சரியாக செய்யவும் ஆண்டுடைய நற்செய்தி அறிவிப்பணியில் இன்னும் அதிகமாக எந்த தடையுமின்றி அவர் ஈடுபட்டு இந்த பணியை செய்யவும் அவருக்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம். ஆகவே உங்கள் அனைவருடைய சார்பாக தந்தையர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், ஆல் தி பெஸ்ட். இப்பொழுது அனைவருமாக எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம் ஜெபிக்கப்படும். அது பிறகு நற்கண்ணை ஆராதனை. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இயலாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆ